சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டதற்கு ரயில்வே ஓட்டுநரே காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்வதற்காக பனிமணையில் இருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு வந்த மின்சார ரயில் நடைமேடை மீது ஏறி விபத்துக்குள்ளானது. விடுமுறை தினம் என்பதால் நடைமேடையில் பொதுமக்கள் கூட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விபத்துக்குள்ளான ரயிலை 9 மணி நேரம் போராடி மீட்டு நடைமேடையில் நிறுத்தினர். மேலும் கட்டத்தில் மோதி விபத்துக்குள்ளான முதல் பெட்டி மற்றும் இரண்டாம் பெட்டியை தவிர்த்து இதர பெட்டிகளை அகற்றி பனிமனைக்கு அனுப்பி வைத்தனர். 50-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இணைந்து விபத்து காலங்களில் பயன்படுத்தப்படும் சிறப்பு இன்ஜின் மூலம் மீட்டனர். இந்த விபத்து தொடர்பாக ரயில் ஓட்டுநர் சங்கர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை தவறுதலாக ஓட்டுநர் இயக்கியதால் ரயில் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.